ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பாருங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கேன். எனக்கு கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட் இருக்குன்றதுக்காக நான் எடுக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணி எடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இதை நான் எடுக்கணுன்றதுக்காக யூடியூப்ல நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே நெகட்டிவாக சொல்கிறாங்க இந்த ஃபுட்டை எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி. அவங்களாம் அப்படி சொல்கிறதால நான் இந்த ஃபுட்டை எடுக்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்லேயும் இருக்கேன். ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், இதை எடுத்தால் எதனா சைட் எஃபெக்ட் வருமா, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுனா வருமா அப்படின்ற கன்ஃபியூஷனும் இருக்கு. எனக்கு இந்த ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? எனக்கு ரிலேட்டிவ் நிறைய பேர் இந்த ஃபுட்டை எடுத்து நல்லாவே சொல்றாங்க, இந்த ஃபுட்ல நல்ல ரிசல்ட் இருக்குன்ட்டு. நீங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காம இந்த ஃபுட்டை யூடியூப்ல சர்ச் பண்ணி அவங்க நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்றதுக்காக நீங்க இந்த ஃபுட்டை எடுக்காம இருக்காதீங்க. நீங்க இந்த ஃபுட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபுட்டை சாப்பிட்றவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த ஃபுட்டை பத்தி ஃபுல் டீடைலா சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், இந்த ஃபுட்டை எடுக்கலாமா வேணாமா, இந்த ஃபுட்டை எடுத்தா ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்ற ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஃபுட்டை எடுக்கலாமா வேணாமான்றது கிளியர் கட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன நிறைய பேர் இந்த ஃபுட்டை நான் எடுக்கணும் ஆனா ஒரு நியூட்ரிஷன் சென்டர்ல போய் எடுக்க சொல்றாங்க, இல்லனா ஹெர்பலைஃப்ல ஐடி கிரியேட் பண்ணி எடுத்துக்க சொல்றாங்க, நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலன்றீங்க. என்ன சிலர் என்னன்னா, நான் வீட்ல இருந்தே எடுத்துக்கணும், என்னால நியூட்ரிஷன் சென்டர் தூரமா இருக்கு, அவ்வளவு தூரம் போய் என்னால எடுக்க முடியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. நீங்க ஒரிஜினல் ஃபுட்டா உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு வீட்லயே எடுத்துக்கணும்னாலும் நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் சென்டர்ல போனா ஒரிஜினல் ஃபுட்டா கிடைக்கும். இல்லனா எனக்கு வீட்லயே வேணும் ஆனா ஒரிஜினல் ஃபுட்டா வேணும் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல கொடுத்திருக்கிற ப்ரிஃபர்டு கஸ்டமர் ஐடியை கிரியேட் பண்ணா மட்டும்தான் உங்க வீட்டுக்கே உங்க ஒரிஜினல் ஃபுட்டா கிடைக்கும். அந்த ஐடியை கிரியேட் பண்ணும்போது நீங்க டைரக்டா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனில இருந்தே நீங்க பை பண்ணிக்கலாம். என்ன நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, எப்படி ஹெர்பலைஃப் ஐடி கிரியேட் பண்ணாம நியூட்ரிஷன் சென்டர் போகாம இகாம் வெப்சைட்ல சர்ச் பண்ணி அங்க ப்ராடக்ட் வாங்கி எடுத்துக்கிறாங்க, அதனால ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது, இல்லனா எனக்கு ரிசல்ட்டே இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றீங்க. நீங்க இகாம் வெப்சைட்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெல்னஸ் கோச் இருக்க மாட்டாங்க, உங்களை கைட் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க, நீங்க உங்க ஓன் டிசிஷன்ல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க நியூட்ரிஷன் சென்டர் போய் எடுத்தாலோ இல்லனா ஹெர்பலைஃப்ல ஐடி கிரியேட் பண்ணும் போதோ உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் இருப்பாங்க, அவங்களே உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை எடுத்து கொடுப்பாங்க. இப்படி வெல்னஸ் கோச் இல்லாம நீங்களா ஓன் டிசிஷன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்பவே டவுட் தான். என்ன நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்ன, என்னோட நியூட்ரிஷன் சென்டர் போக முடியல, எனக்கு இந்த ஐடி வேணும் ஆனா நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல, இந்த ஐடியை கிரியேட் பண்ணாலும் இந்த ஐடியில எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? டிஸ்பிளேல தெரியற எந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீங்க எப்படி ஐடி கிரியேட் பண்றது, இல்லைனா ஐடி கிரியேட் பண்ணா எப்படி நீங்க அதுல பர்ச்சேஸ் பண்றது அப்படின்ற ஃபுல் டீடைல் நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னோட நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த ஐடியில நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஃபுட்டை எப்படி எடுக்கணும், எந்த டைமிங் எடுக்கணும், எந்த மாதிரி எடுத்தா உங்களுக்கு பெஸ்ட்டா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற டீடைல்லாம் உங்களுக்கு நான் கிளியர் கட்டா சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.